ஒரு பெரிய நிறுவனத்துக்கு சிஓ லெவல்ல ஜென்ஸ் இருந்தாங்க வச்சுக்கலையே, அவங்களுக்கு வந்து அந்த லேடிஸ் ஜென்ஸில் பார்க்க மாட்டான், எல்லாத்தையும் ஒன்றா அரவணைச்சின்னு போயிடுவான். சில பேர் எக்ஸ்ட்ராவாக அரவணைப்பான், அவன் தான் மாட்டுறான். ஆனால் இந்த லேடிஸ் சிஓ ஆச்சு வச்சிங்களேன் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இல்லை, அந்த டாப்பில் வந்த உடனே அதுவும் ஜென்ஸை பார்த்தாலே என் சிஓ எனக்கு ஒன்றாங்க சார். அந்த அம்மா வந்ததுலேருந்தே எனக்கு அப்படியே முடிஞ்சு போச்சு. சனி ஆன மாதிரி இதுதான், சனி பயிற்சி ஆன மாதிரி. அந்த அம்மா ஜென்ரலாகவே திட்டுவாங்க சார், ஒருத்தர் இண்டிவிஜுவலாக திட்ட மாட்டாங்க. நான் இப்போ நான் தப்பு பண்ணால் கூட அந்த ஆம்பளைங்கன்னு என்ன ஆஃபீஸில் இருக்கீங்களேன்னு ஒட்டு மொத்தமாக, ஆம்பளைங்க சரியில்லை நீங்கள்லாம் எதுக்கு வேஸ்ட்டு, ஜென்ஸுன்னு இருக்கீங்களே சார் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, ஆச்சா எப்போ பாரு ஆம்பளைங்க ஆம்பளைங்க ஆம்பளைங்கன்னு ரொம்ப மனசு கஷ்டம் சார். ஒரு நாள் திட்டினா பரவாயில்லைங்க, எவ்ரிடே ஒரு நாள் பிரச்சனைனா பரவ, ரிசைன் பண்ணிடலாமான்ற அளவு ஆயிடுச்சு. ஏன்னா மனசு கஷ்டத்தை யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. இப்போது நம்ம ஆஃபீஸர் ஆம்பளைன்னா ஒய்ஃப்கிட்ட சொல்லலாம் சார் எங்கள் சார் திட்டாருன்னு, மேடம் திட்டாங்கன்னு ஒய்ஃப்கிட்ட சொல்கிறதுக்கே கூச்சமாக இருக்குங்க. ஏன்னா சொல்லிட்டோம் வச்சுங்களேன், நாளைக்கு நாளைக்கு சண்டையில் அவளே நாலு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டா, தாலி கட்டின புருஷன் இப்படி பேசுறியன்னு கேட்டால், ஊரில் எவ்வளோ உன்னை திட்டுறா வாயின்னு வரிய, தாலி கட்டின ஒய்ஃப் நான் திட்டக்கூடாதான்னு கேள்வி கேட்பா. அதனால் பார்த்தேன் நல்ல காலம், ஒரு ஒரு இது கெட் டுகெதரில் அவங்க ஹஸ்பண்ட் வந்தார், அவர்கிட்ட தெளிவாக போய் சார் தப்பாக நினச்சிக்காதீங்க சார், மேடம் எப்போ பாரு எங்களை திட்டுறாங்க, நான் நினைக்கிறேன் வீட்டில் நீங்கள் சரியாக அவங்கள பார்த்துக்கிறதில்ல போல இருக்குது, அந்த அம்மா உங்கள் கோபத்தை எங்ககிட்ட காமிக்கிறாங்கன்னு. அவர் சொன்னார், அடப்பாவி நானே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன்டா, நீங்கள் இங்கே பண்ணுற எரிச்சல் தான் அவள் எம்எல்ஏ எஞ்சு, அதாவது அந்த அம்மாவுக்கு எல்லா ஆம்பளையும் பிடிக்கல. பிரச்சனை தான், ஒன்றும் இல்லைங்க, ஈஸி சால்வ் பண்ணுறது ஈஸி. அன்றைக்கி லேட்டாக போனேன், இப்போலாம் நானும் அந்த அம்மாவும் ஃப்ரெண்டு, லேட்டாக போனேன். உடனே சொன்னாங்க, மேடம் உள்ளே வந்த உடனே உள்ளே போனேன், ஆல்வேஸ் டக்குன்னு வச்சேன், மேம் இன்னைக்கு நீங்கள் வேர் பண்ணியிருக்க சாரி உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது மேம்னு. ரியலி எங்கள் ஹஸ்பண்டும் காலையில் அதான் சொன்னாருன்னு, அவங்க ஹஸ்பண்ட் வீட்லேயே கிண்டல் பண்ணி அமைச்சிருக்கிறான் சார். எல்லாமே ஒன்று தான் சார், எல்லாமே இப்போ இவ்வளோ பிரச்சனை வாழ்க்கையில் வருதுன்னா எப்படி, எல்லாமே ஒன்று தான் சார். ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்குன்னு ஒரு ராசி ஒன்று இருக்குங்க. அன்றைக்கி அப்படி தான் எப்போவுமே ஏற்ற நம்ம இந்த சனி ஞாயிறில் எந்தாவது ஒரு ஊருக்கு பேச போகிறோம். நானும் மேக்ஸிமம் ஆர்கனைசர்கிட்ட செகண்ட் ஏசி போடுங்க, லோயர் பர்த்தா போடுங்க, எல்லாம் பேசுவோம், மேக்ஸிமம் அப்படி தான் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் என்ன ராசி நமக்கு இந்த தனியாக ட்ரெயினில் போகிறத விட ரொம்ப சோகம் எதுவும் இல்லை. ஏன்னா நம்மளை ஒரு கிறுக்குன்னே நினச்சிக்கிறான் சார். செகண்ட் ஏசியில் போனால் போய் ஏறி அந்த துவைக்காத பெட்ஷீட் ஒன்று கொடுப்பானுங்க சார், அதெல்லாம் போட்டுட்டு படுக்கலான்னு போது எஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஒரு குரல் கேட்கும், போடுற வரையும் இங்கே முன்னுப்பான், எஸ்கியூஸ் மீ நான் ஃபேமிலியோடு வந்திருக்கேன், நான் மாட்டேன் நான் சன்னியாசமாக வந்துக்கிறேன், டாய் நீ ஃபேமிலியை கூட்டின்னு வந்துடுற, நான் வீட்டில் விட்டு வந்துடுறேன், ஃபேமிலியோடு வந்திருக்கேன் கொஞ்சம் அந்த போய்க்கிறீங்களா. இன்னொருத்தர் வருவான், எங்கள் மதுரனில் நீ பெயினில் வந்து அவன் பாருங்க, மாமியார் டிக்கெட்டில் ஊருக்கு போகிறவன், மதுரனில் நீ பெயினில் இருக்காங்க அப்படின்னா, மாற்றி மாற்றி இந்த தனியாக வந்ததுனால சார் மாற்றி மாற்றிங்க, அந்த 52 இருக்குதுல்ல தெரியுமா, இந்த டாய்லெட்டுக்கு வெளில போகிற அந்த அப்பர் பர்த்து குத்துருவானுங்க, அதில் படுக்கிறதுக்கு நீங்கள் வெளிலேயே படுத்தலாம். ஆமாங்க, எந்த ட்ரெயின்லையும் அந்த கதவு சாதாரணமாக மூடாது, டுமால் டுமால் அந்த வெளியில் இருக்கிற லைட்டு இருக்குது தெரியுமா, அது கண்ணில் அடிக்கும். சரி அன்னைக்குன்னு பார்த்து நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பான், போயினும் வந்துடும் போயினும் வந்துடும் சார். அன்னைக்கு ஒரு நாள் நான் கோயம்புத்தூர் போகிறேன், அப்படி பார்த்தேன் A1 வெளியில் 25 காலேஜ் கேர்ள்ஸ், நானும் A1. அப்பா இன்னைக்காவது கொஞ்சம் திருப்தியாக தப்பாக நினைக்காதீங்க, இந்த காலத்தில் அந்த பிள்ளைங்க என்ன கலாட்டாக பண்ணுறாங்கன்னு பார்த்தா பேச்சுக்கு உதவுமேனு அப்பான்னு சொல்லி வச்சுது சார், மணி அடிச்சது, ட்ரெயின் நவுறுது, எல்லாம் A2 போயிடுச்சுங்க. A1 நான் ஏறினேன், உள்ளே பார்த்தா வழக்கம் போல் அதே சோக செல தான், என் எதிர்க்க ஒரு அம்மா கை குழந்தையோடு ஏறிச்சு, ஏறி என்ன பண்ணிச்சிங்க, ஏறி ஒரு புடவையை உருவி என் பர்த்துக்கும் அந்த பர்த்துக்கும் ஒரு ஒரு யானை கட்டி குழந்தைய போட்டுட்டு படுத்துச்சு எங்கே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்த்தை விட்டு கூட தாண்டலை வண்டி சார், குஞ்சு தானே சார், பெரம்பூர் கூட வரலைங்க, தூங்குது அந்தம்மா, குழந்தை அழுகுது. இந்த ஏசி நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கு, ஆனால் இந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் குழந்தைங்க அழுகும் போதுங்க தூக்கம் வராது, இரிட்டேஷனாக இருக்கும், நான் அப்படியே எட்டி பார்க்குறேன் தூங்குது, இப்போ எனக்கு தூங்கணும் வேறு வழி இல்லை
சரி என்ன பண்ண அந்த யானையை மெதுவா ஆட்டி விட்ட சார் வில்லிவாக்கம் தாண்டிச்சு சார் குரல் கேக்குது இடிக்காம ஆட்டுப்பான்னு அது வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் ஆட்டுன்னு போல இருக்கு பாவம் அந்த பழக்க தோஷத்தில் இடிக்காம ஆட்டுப்பானு ஐயோ என்ன கஷ்டங்க ரொம்ப கஷ்டம் திருப்பூர் வரையும் ஆட்டுன்னு இருந்துங்க அப்பப்போ கரெக்டாக கோயம்புத்தூரில் இறங்கி அங்கிள் தான் உனக்கு ஆட்டி விட்டாரு டாட்டா காமிஞ்சு போமா அப்படின்னு பிரச்சனை வரும் சார் எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி எல்லாமே பிரச்சனை வரும் ஒன்றும் பண்ண முடியாது பிரச்சனை வந்ததுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கணும் வீட்டில் வீடுகளில் இல்லாத ஒரு பிரச்சனையாங்க திரும்பினாலும் ஒவ்வொருத்தர் நானும் கல்யாணம் பண்ணி தாலி கட்டிட்டு திரும்புகிறேன் எங்கள் மாமனார் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு அப்பா ஒரு பாரத்தை இறக்கிட்டேன்னு அப்படின்னா 25 வருஷம் அந்தாலும் ஒரு பாரம் வச்சுருக்காரு எந்த இழிச்ச வாயம் வரானோ அவன் தலையில் கட்டிட்டு போகலான்னு வேறு ஒன்றும் பண்ண முடியாதுங்க சார் கல்யாணம் ஆச்சுங்க கல்யாணம் ஆன உடனே என் ஒய்ஃப் வந்து 4வது பொண்ணு மூணு பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு 3 கோபிரதர்ஸ் சகலையும் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் நம்ம சீனியர்ஸ் தான் கோபிரதர்ஸ் கூப்பிட்டானுங்க இதை ராக்கிங் கிங்கிங் பண்ணுவானுங்களேன்னு போனேன் அப்புறம் அவனுக்கு சொன்னானுங்க மாப்பிள்ள எல்லாம் ஒரே கம்பெனி ப்ராடக்ட் வாங்கியாமல் இருந்தவன் மாப்பிள்ள நான் உனக்கு சொல்கிறேன் நம்ம மாமனார் ரொம்ப நல்லவர் சாது நம்மள மாதிரியா ஆனால் மாமியார்கிட்ட கொஞ்சம் உஷாராகிடும் அந்தம்மா சூடு ரொம்ப ஒரு வார்த்தை சொன்னால் அதில் பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கும் ஜஸ்ட்டு ஏமாந்துடாத அந்த அம்மா எவ்வளோ நம்மளை லூஸுன்னு நினச்சின்னுக்குதுன்னா இப்போ யாராவது எந்த பொண்ணும் ஹஸ்பண்டோட போனாங்க வச்சிங்களேன் அவங்க எங்கள் மாமனார் வீட்டில் எப்படின்னா இப்போ கிச்சனு ஒட்டினா மாதிரியே டைனிங் ஹால் ஸோ டைனிங் ஹாலில் நம்மளை உட்கார வச்சுட்டு கிச்சனில் சமைச்சதை எடுத்துன்னு வரும்போதே எந்த மாப்பிள்ளை போகிறானோ அவனை பார்த்து எனக்கு வாட்ச மாப்பிள்ளையில் நீங்கள் தான் மாப்பிள்ளை பெஸ்ட்டு அப்படின்னும் எல்லாருக்கும் அதே தான் சொல்லும் உனக்கும் அதே தான் சொல்ல நான் சொன்னேன் இவ்வளோ வடக்காடு மன்றம் பட்டி மன்றம் பார்த்துக்கிறேன் உடனே அப்படின்னா கரெக்டாக ஒரு வாரம் கழித்து என் ஒய்ஃபோட போகிறேங்க போகும்போது அந்தம்மா அதே மாதிரி தான் பாத்திரம் எடுத்துன்னு சொல்ல போகுது நான் முந்தினேன் அத்தை எனக்கு வாட்ச மாமியாரில் நீங்கள் தான் பெஸ்ட்டு அந்த மாதிரி புரிஞ்சிச்சு புரிஞ்சிட்டு அந்த 50 வயசில் வெக்கப்பட்டது ரைட் சார் பிரச்சனை வராங்க சார் பிரச்சனை வரும் அதுக்காக கொல்லப்பட்டது குடும்பத்தோடு வெளியில் போகிறது மகிழ்ச்சினா யார் போகிறது மகிழ்ச்சி எதில் போகிறது மகிழ்ச்சி அதில் இருக்குது இப்போ நல்லா மிடில் கிளாஸில் இருக்கிறவன் சார் எனக்கு வெறும் பைக்கு மட்டும்தான் கார் கிடையாது ஐ டோன்ட் ஹேவ் கார் மிடில் கிளாஸில் இருக்கிறவன் ஸ்கூட்டர் தான் ஓட்ட முடியும் எனக்கு என் உடம்பு வசதி அவ்வளோதான் இந்த ஸ்கூட்டர் கண்டுபிடிச்சவன் பார்த்துக்கிறீங்களா 35 கிலோ சார் இன்ஜின் அதை பின்னால் வச்சுருக்கான் முன்னால் வெறும் தகரம் இன்ஜின் 35 கிலோ ப்ளஸ் 75 கிலோ அவ்வளோ 105 கிலோவையும் தாங்கினேன் நான் ஓட்டணும் அப்படி ஓட்டிக்கினே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளும் மஞ்சள் தானே சார் நம்ம போகிற நேரம் தான் எதிர்க்க எதிர் சைடில் ஒரு 40-45 வயசில் ஒரு அம்மா அழகாக போகும் நம்ம மனசு நினைக்கும் நம்மளுக்கு பொண்ணு பார்க்கும்போது இதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு நம்ம அதை பார்ப்போம் ஒய்ஃப் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த வினைல் போர்டில் போட்டுக்கோ ஏங்க அண்ணாச்சி கடையில் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீயான்னா அட உங்கள் அப்பா சொன்னால் கூட பரவாயில்ல கம்னு இருந்தீங்க அப்படின்னு சார் உண்மையிலேங்க கஷ்டம் சில கஷ்டம்லாம் இருக்கும் ஆனால் கஷ்டம் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் அதை கஷ்டமாக பார்க்கக்கூடாது நான் சொல்ல வர மெசேஜ் அதுதான் மகிழ்ச்சி வேணுமா பிரச்சனை வருகிறதா அந்த பிரச்சனையில் எது நல்லது எது பாசிட்டிவ் அப்படி பாருங்கள் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கும் சார் கவர்மெண்ட்டில் திடீர்னு ஹெல்மெட் போட சொல்லிட்டாங்க 2-வீலருக்கு போட சொன்னாங்களா கவர்மெண்ட் சொல்லிடுச்சு ஆனால் உண்மையிலேயே 2-வீலர் ஓட்டுற எனக்கு கஷ்டம் சார் அது ஏன்னா நம்ம தலையே 3 கிலோ தாங்க ஹெல்மெட்டு 7 கிலோ இருக்குது அதை மாட்டின்னு கை பக்கத்தில் லாரி வர்றதா தெரில இது ஒன்றும் தெரில ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படி இப்படின்னு போயிடுக்கிறேன் ஏதோ வேறு வழி கிடையாது ஆனால் அதை கஷ்டம்னு நினைக்கக்கூடாது அதில் ஒரு நன்மை இருக்கும் என்ன பின்னால் உட்காந்து உங்கள் அப்பா சரியில்லை உங்கள் அம்மா சரியில்லை உங்கள் அக்கா சரியில்லை ஒன்றும் கேட்டுக்காது ஜாலியாக போகலாம் சார் கவர்மெண்ட்டாவது வெறும் ஓட்டுறவன்ச்சு ஹைகோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க பின்னால் உட்காரணும் போடணுன்னாங்க இன்னும் நல்லதாக போச்சு கொண்டைக்கும் சேர்த்து ஒரு ஹெல்மெட் வாங்கி போட்டேன் கரெக்டா ஸோ ஒரு பிரச்சனை வரும்போது அதில் இருக்கிற பாசிட்டிவ் ஓகே ஃபைன் இது என்ன ஆயிடுச்சுங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்பவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண நம்ம ஒரு 6 மாதம் ஜரூராக இருப்பாங்கல்ல
அரசும் போலீஸும் ஓ யார் பாடுறாங்க பாருங்க. கரெக்டாக 6 மாதம் கரெக்டாக இருந்தது. திடீர்னு என்னாச்சுங்க இது நடந்தது, உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஈரோடு, ஈரோடில் ஒரு பெட்ரோல் பங்க், ஒரு பெட்ரோல் பங்கில் ஒரே கலர் பைக்கு ஒரே கலர் ஹெல்மெட்டு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சார் நம்ப மாட்டீங்க, ஒய்ஃப் ரெண்டு பேரும் பைக் மாதிரி ஏறிட்டாங்க சார். நடந்ததுங்க, நடந்தது, பைக்கு மாதிரி ஏறிட்டாங்க. இப்போ தெரியுதா ஒய்ஃபுங்கெலாம் நம்மளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னு, பைக்கு கலரை வச்சு ஹெல்மெட் கலரை வச்சு. இவன் கிளம்பிட்டான், யாரே ஒய்ஃப் நம்ம கூட தான் வருவாங்கன்ற ஒரு தைரியத்தில் கிளம்பிட்டான். கொஞ்சம் தூரம் போகிறான், என்னங்க இந்த வழியாக போகிறீங்கன்னு குரல் கேட்டுது. குரல் நல்லா இருக்குதே நம்ம ஒய்ஃப் இல்லையான்னு, மூஞ்சி நல்லா இருக்குதே நம்ம ஹஸ்பண்ட் இல்லையான்னு இறங்கிடுச்சு, மூஞ்சி போச்சு. அப்புறம் அவனை கூப்பிட்டு ரெண்டு பேரும் நடு ரோட்டில் ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணின்னு போயிட்டான். இப்போ ஒரு பிரச்சனை, அதில் ஒரு பாசிட்டிவ், அதில் ஒரு பிரச்சனை. இப்போ என்னாச்சு, என் பைக் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹெல்மெட்டு பின்னால் என் ஃபோட்டோவை A4 சைஸில் ஒட்டி வச்சிருக்கேன். முடிஞ்சு போச்சு சார், ரொம்ப கஷ்டம்தான் சார், வெளியில் போகிற வர்றது கஷ்டம்தான், எல்லாத்தையுமே கவலையாக பார்த்துட்டு இருக்க முடியாது. பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறவங்க பற்றிலாம் நீங்கள் நினச்சி பார்க்கணும். நான்லாம் பஸ்ஸில் ஈவினிங் குடும்பத்தோடு போகும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதுலேயும் அந்த ஈவினிங்கில் நான் பிஸி சார், ஒரு ஒய்ஃபோட கல்யாணம் போகிறது, பஸ்ஸும் போகவே முடியல, நான் ஷேர் ஆட்டோலையும் போக முடியாது. அந்த ஷேர் ஆட்டோவை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியல சார், உண்மையிலேயே சொல்கிறேன். அதுக்குன்னு ஒன்று கிடையாது, ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் கிடையாது. அவன் இஷ்டமாக இருக்கும், இந்த தென்னாலரம்மன் குதிரை மாதிரி பஸ் ஸ்டாண்டு வந்தாலே சைடு வந்துடுவான், எதை பற்றியும் கவலை இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா சார், நவராத்திரி கொலு மாதிரி படிக்கட்டு வச்சுக்கிறான், அதுக்கு லுங்கி போட்ட கண்டக்டர் வேறு, யார் வண்டியில் யார் உட்காந்து போகிறாங்கன்னே தெரியல. 3 நாள் நம்மளை அந்த வண்டியில் பார்த்தோம்னா ஒருத்தனும் பொண்ணு கொடுக்க மாட்டான். அது அந்த மாதிரி பஸ்ஸில் ஏறினா இது இன்னும் மோசம் சார், க்ரௌடு தள்ளி 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 தள்ளி, அது என்னவோ தெரியல. எந்த பஸ்ஸில் ஏறினாலும் லேடிஸுக்கு எப்படியாவது சீட்டு கட்டிடுதுங்க, நம்மளுக்கு தான் கிடைக்க மாட்டேங்குது. நம்மளை தள்ளி தள்ளி டிரைவர் பக்கத்தில் நிற்க வச்சுருவோம், பார்த்துக்கிறீங்களா. அங்கே அந்த இன்ஜின் சூடு அப்படியே பின்னால் பார்க்குறேன், என்ன நான் கம்மி இல்லை, அதனால எனக்கு பின்னால் நிற்கிறவர் மட்டும்தான் தெரியல, அவருக்கு பின்னால் யார் நிற்கிறாங்கன்னே தெரியல. எனக்கு என்ன பயம்னா இவன் கரெக்டாக ஸ்டாப்பிங் பார்த்து இறங்குவாளான்னு பயந்து 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 இறங்குறேன். காணும் பின் வழியாக பார்க்குறேன், காணும் பஸ்ஸு கிளம்பிச்சுன்னா எப்படி போய் பிடிக்கிறது. சரி வெக்கத்தை விட்டு பரிமளம் பரிமளம்னு கத்துனேன், திடீர்னு இன்னாங்கன்னு குரல் கேட்டுது. பார்த்தா உள்ள வேற பரிமளம், வேற பரிமளம், அது எட்டி பார்க்குது. அதுக்கு பாருங்க, அது ஹஸ்பண்டு குரலும் எங்க குரலுக்கும் வித்தியாசம் தெரியல. ஆக்சுவலா நம்ம பரிமளத்தை விட அது பெட்டரா இருந்தது, ஆனா அதுக்காக இறங்க சொல்ல முடியாது, இல்ல தப்பு இல்ல. கட்சியில பார்த்தா நம்ம பரிமளம் இறங்கிடுச்சு, கிட்ட போயிட்டு ஸ்டாப்பிங் தெரியாதுண்ணா இல்லைங்க தூங்கிட்டேன். 3 ஸ்டாப்பிங்கில் எப்படி தூக்கம் வரும், நல்ல மனசு நான் தூங்கிட்டேன், உங்களை மாதிரியா வேணாம் அப்படின்ட்டு. அது அவங்களுக்கு இது அவங்களுக்குன்னு ஒரு தனி ஹிஸ்ட்ரி இருக்குது சார். டாக்டர் என்னை வாக்கிங் போக சொன்னார், 40 வயசு ஆயிடுச்சு வாக்கிங் போனேன். என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன் வாக்கிங் வாணும், என் நல்ல மனசுக்கு ஒன்றாவது போ அப்படிதான். சென்னு போனால் அப்போ தான் தெரிஞ்சுதுங்க, பீச்சுக்கு போகிற மெரினால நிறைய ஜென்ஸு பார்த்தா நாய் பிடிச்சின்னு வரான். என்னங்க வாக்கிங்னு, இது பெஸ்ட்டுங்க, சௌகரியம் கூட கூட பேசாது, நம்மளுக்கே மூச்சு வாங்குச்சுன்னா கூட டக்குன்னு நீ வந்து சிகரெட் பிடிக்கிற அதனால தான் உனக்கு மூச்சு வாங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது சார், நான் ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு நினச்சேன். சார் பிரச்சனை வரும், பிரச்சனை வரலன்னா அப்படி நம்மளாம் சில வாட்டி தானாக மாட்டுவோம் பார்த்துக்கிறீங்களா, நிறைய பேர் மாட்டியிருப்போம். நான் இன்றைக்கி அப்படி தான் ஐஸ்வர்ய ராய் படத்தை பார்த்துட்டேன், ஏதோ புக்கு பேட்டின்னா ஐஸ்வர்ய ராய் இப்போ எடுத்த படம் உண்மையிலே அந்தமாக அழகு, இவரோ ஒத்துக்கிறாரு இல்லை, குழந்தை பெற்ற பிறகு அழகாக இருக்கு, உண்மையான உலக அழகு. சரி பார்த்தேன், என்னாச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்துட்டேன், அதை பார்க்கக்கூடாது டக்குன்னு திரும்பி இருக்கணும். நான் எக்ஸ்ட்ராவாக பார்த்தது என் ஒய்ஃப் பார்த்துட்டான் டக்குன்னு, இது நான் திடீர்னு பொம்பளைங்க படத்தை பார்க்குற கெட்ட பழக்கம்னா டக்குன்னு நான் வேறு எதாவது அட்ஜஸ்ட் பண்ணுமே என்ன பண்ணேன். இல்லைம்மா இது பாரு, கல்யாணம் குழந்தை பெற்ற பிறகும் எப்படி இருக்கா பார்த்தியா அப்படின்னா, டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் சார், என்னால் தாங்க முடியல, இதெல்லாம் ஒரு அழகா, யார் ஐஸ்வர்யா ராய், என் ஒய்ஃப் சொல்கிறாங்க சார் இதெல்லாம் ஒரு அழகா, அவளுக்கு மேக்கப் போட்டவன் எனக்கு போட்டால் நான் கூட அப்படி தான் இருப்பேன். நான் சொல்கிறது விட்டுட்டேன், கொஞ்சம் தூரம் போனேன், அப்புறம் அவளுக்கே உள்ள மனசு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசிட்டோமோ அப்படின்னு திடீர்னு எங்கிட்ட வந்து இல்லை, ஐஸ்வர்யா ராய் உங்களுக்கு டிகாஷன் காப்பி வைப்பாளா, ஐஸ்வர்யா ராய் உங்களுக்கு துணி துவச்சி போட்டுவாளான்னு. நான் என்னமோ அட்டை வார்த்தை இருந்து ஐஸ்வர்யா ராய் கூட இருக்கு சார், எதுவாக இருந்தாலும் சார் பிரச்சனை வரும், அதுவும் வேலை செய்கிற மனைவிகள்னால் நம்ம சம்பளம் வாங்குறோம், அதனால் நிறைய பிரச்சனை வரும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்.
ஏன் அதில் இல்லை என்ன பிரச்சனைனாங்க, முதல் நாள் சீரியல் பற்றி பேசுகிறோம், இதை பற்றி பேசுகிறோம். இந்த லேடிஸ்கிட்ட எல்லாமே லாஸ்ட் மினிட் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏங்க நாளைக்கு எங்கள் பஸ்ஸு வராது, என்னை வந்து ஆஃபீஸில் ட்ராப் பண்ணணும்னு முன்னாலேயே சொல்லிட்டா நம்ம மைண்ட் செட்டப் பண்ணிவிடும். இல்லை சொல்ல மாட்டாங்க. இந்த காலையில் ஷூ நாட் போடும்போது தான் ஏங்க என்னை ஆஃபீஸில் இறக்கி விடணும், எரிச்சலாக இருக்கும். ஏன்னா என் ஆஃபீஸு இங்கேருந்து அந்த பக்கம் 5 கிலோமீட்டர், அவள் ஆஃபீஸ் அந்த பக்கம் 5 கிலோமீட்டர், நான் 5 கிலோமீட்டர் போயிட்டு 10 கிலோமீட்டர் ஓடணும், டைம் இல்லை. ஆனால் திட்ட முடியாது, ஏன் மாதமான சம்பளம் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. சரி வா அப்படின்னா அவங்க ஆஃபீஸ் என்ன சார், மெயின் ரோட்லேருந்து உள்ளே எம்என்சி கம்பெனி, மெயின் ரோட்லேருந்து உள்ளேயே டைம் ஆஃபீஸுக்கு 2 கிலோமீட்டர் ஓட்டி போய் டைம் ஆஃபீஸ்கிட்ட விட்றேன். எரிச்சல் ஏற்கனவே அங்கே டக்குன்னு ஏங்க எங்கள் டீம் லீடர் வர்றாரு, குட் மார்னிங் சொல்லுங்கள். அவன் 35 வயசு பையன் சார், என்ன கிரிக்கெட் கோலி மாதிரி இந்தியா கேப்டன் மாதிரி டீம் லீடரான், ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்ல வேலை போயிடும். நான் எங்கே குட் மார்னிங் சொன்னேன், நான் என் ஆஃபீஸில் இப்போ மேனேஜர் டிஜிஎம்ங்க, வேற வழி இல்லை. ஒய்ஃப் சொல்கிறாங்க குட் மார்னிங் சார்னா, யார் 35 வயசு, அவன் ஸ்கூல் பையனை கேட்குற மாதிரி என்ன மிஸ்டர் மோகன் சுந்தரம் ஆஃபீஸ் போலியா அப்படின்றான். டேய் என் நேரம்டா அப்படின்னு முதல் நாள் கடுப்பாக இருந்தது, கடுப்பாக இருக்கக்கூடாது, நம்மளே நம்மளை மாற்றிக்கணும். அப்படி என்ன பண்ணிட்டேன், இப்போலாம் அவள் ஆஃபீஸ் எப்போ போனாலும் சரி வாசல்லேருந்து எவனா பார்த்தாலும் சரி மார்னிங் சார் மார்னிங் சார் மார்னிங் சார் மார்னிங் சார்னு அதில் என்ன கேட்டு போகுது. நம்ப மாட்டேங்க சார், அதனோட எஃபெக்ட் என்னென்னா, ஏன் அன்னைக்கு பார்க்குறேன் வாசல் அவங்க ஆஃபீஸ் கூர்க்கா பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட சொல்கிறாரு, சார் ரொம்ப தங்கண்டா நம்ம மேடம் தான் எட்வைட்டுடா அப்படின்னா. சார் அடுத்தவங்க ஆஃபீஸில் போய் நல்ல பேர் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் சார், இதெல்லாம் நடக்கும். திடீர்னு பாருங்கள், போன மார்ச் 8ஆம் தேதி எங்கள் ஒய்ஃப் ஆஃபீஸ் வேறு ஆஃபீஸில் என்ன பண்ணிட்டுருக்கிறானுங்க, பெஸ்ட்டு விமன் ஆஃப் தி இயர்னு அவார்டு என் ஒய்ஃபு கொடுத்தான். நம்மளை ஒரு வார்த்தை கேட்கல. இவ எனக்கு ஃபோன் பண்ணான், என்னென்ன எங்க ஒரு பெஸ்ட்டு விமன் அவார்டுன்னு எனக்கு கொடுத்தாங்க எங்கள் ஆஃபீஸில்னு ஒரு 3 மணிக்கு ஃபோனு, மார்ச் 8. நான் எப்படி கொடுத்தாங்கன்னு, ஆனால் அதை காட்ட முடியாதுல்ல. யூ டிசர்வ் இட் ரா, யூ டிசர்வ் இட் வெரி குட், இதுவே இன்னும் லேட்டு தான் உனக்கு கொடுத்ததுன்னு வசனம்லாம் பேசி அமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணேன், இல்லை எப்படி தான் கொடுத்தாங்கன்னு தெரியணும்ல. அப்புறம் நான் சொன்னேன், சார் தேங்க்ஸ் சார், என் ஒய்ஃபுக்கு இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க சார், பெஸ்ட்டு விமன் அவார்டு, ரொம்ப தேங்க்ஸ் சார்னு. அவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஆஃபீஸில் ஒரு 40 லேடிஸ் இருக்குது, ரொட்டேஷனில் ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு வருஷம் கொடுக்கும், அல்ஃபாபெட்டிக்கில் உங்கள் ஒய்ஃபு, ஏன்னா 2வது 2 வருஷத்துக்குள்ளே ரிட்டையர் ஆகிடுவாங்க சார்னா, அப்போ தான் திருப்தியாக இருந்தது. அதை விட இன்னொரு கேஸ் என்னென்னா, எங்கள் அவங்க வெறும் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அனுப்பிச்சிருக்கலாம் சார், அவன் என்ன பண்ணிட்டான், சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் ஒரு புத்தர் பொம்மையை குத்தமிச்சிட்டான் மெமெண்டோ. என் ஒய்ஃப் அதை எடுத்துன்னு வந்து எங்கள் அம்மாகிட்ட, நான் போகிறதுக்கு முன்னாலே வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாக்கிட்ட என்னை கம்பெனியில் வந்து பெஸ்ட்டு விமன் செலக்ட் பண்ணி இந்த சிலையை கொடுத்துக்கிறாங்கன்னு நினச்சி, எந்த மாமியாராவது ஒத்துப்பாங்களா சார் மருமகளை பெஸ்ட்டு விமன்னு. எங்கள் அம்மா சண்டைக்கு அப்படியே வழி பார்த்தாங்க, அவங்க கண்ணில் புத்தர் மாட்டினார், டக்குன்னு பண்ணாங்க, இது என்னது இது புத்தர் தூக்கி போடு அப்படின்ட்டாங்க. ஏன் என்ன புத்தர் வீட்டில் இருந்தால் வீடுக்கு ஒத்துக்காது எங்கள் அம்மா. இவோ அது எப்படி எனக்கு கொடுத்த அவார்டு, புத்தர் வீட்டில் இருந்தால் வீடு விளங்காது எங்கள் அம்மா. சார் ரெண்டும் சண்டை நடுவில் போய் நான் மாட்டினேன், எங்கள் அம்மா சொல்கிறாங்க புத்தர் வீட்டில் இருந்தால் வீடு ஒழுங்காது. எங்கள் அம்மா வேலையும் தப்பு இல்லை சார், அவங்க படிக்கவே படிக்கல, ஸ்கூல் பக்கமே போகாதவங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச புத்தர் நடுவு ராத்திரி ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டுட்டு ஓடினவர் அவ்வளோதான். நான் அதுக்காக எங்கள் அம்மா கிட்ட அந்த நேரத்தில் கிளாஸ் எடுக்க முடியாது, புத்தர் போதி மரத்துக்கு போனார் அங்கே அவருக்கு யாரோ ஞானம் கொடுத்தாங்க 8 பேருண்மைகள் சொன்னார் ஆசை இதெல்லாம் சொல்ல முடியாது சண்டை. இவோ எனக்குன்னு இந்த வீட்டில் ப்ரைவசி இல்லையா, அது இல்லையா, அது இல்லையா. எங்கள் அம்மா ரெண்டும் உச்சத்தில் இருக்குது, திடீர்னு எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் சொன்னேன் சரியாச்சடா புத்தர் வந்தால் வீட்டில் பிரச்சனைன்னு சொன்னால் வந்துச்சு பாருங்க சார், ஆரம்பித்து வச்சுதான் அவங்க தான் சார் எல்லாமே. சார் பெண்கள் நியாயமாக சொல்லுவாங்க நாங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டோம், நம்மளும் நிறைய நானும் நிறைய தியாகம் பண்ணியிருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம், காசிக்கு போனால் தானே ஏதாவது பிடிச்சது விட்டு வரணும், நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து அப்பளம் சாப்பிட்றது இல்லை, உண்மையிலேயே எனக்கு அப்பளம் அவ்வளோ உயிர், சின்ன வயசுலேருந்து ரசம் சாதத்துக்கும் அப்பளம் தொட்டுப்பேன். என்ன ஒன்று என்னோடய ஸ்டைல் என்னென்னா, அப்பளம் நிறைய பேர் நம்ம அப்படி தான் சாப்பிடுவோம், தட்டில் போட்டாங்கன்னா தட்டில் வச்சுக்க மாட்டேன் அப்பளத்தை, ஏன்னா அது ரசம் கசம் போட்டால் கச்சி போயிடும், அதை எடுத்து டேபிள் மேலே வச்சுருவேன் அப்படியே எடுத்து கடிப்பேன், இது என்னோடய இது. அப்படி தான் வீட்டில் சாப்பிட்டு பழகும். கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆகி முதல் முறை பொண்ணு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறேன், எங்கள் மாமியார் அப்பளம் எடுத்துன்னு வந்து வச்சுது, நான் பழக தோசை எடுத்து டேபிளில் வச்சேன், டக்குன்னு அந்த அம்மாவில் மன்னிச்சுங்க மாப்பிள்ள உங்களுக்கு அப்பளம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு எடுத்து வச்சுட்டு கிச்சனுக்கு போயிடுச்சு. இந்த வடிவேல் வடை போச்சேன்னு வேறு, அந்த மாதிரி அப்பளம் போச்சேன்னு பார்த்துங்க, திரும்பி வரவே இல்லை அப்பளம். என் ஒய்ஃப் என்ன நினச்சிக்கிட்டா, எனக்கு உண்மையில் அப்பளம் முடிக்காதுன்னு.
வீட்டுக்கு வந்து சமைக்கிறா அப்பளம் அங்க இல்லை எப்படி அப்பளத்துக்காக பேச்சுவார்த்தை நடத்தணுமான்னு திடீர்னு பார்க்குறேன் எங்கள் அக்கா மேலே இருந்து வரா வந்து சொல்கிறா என்னடா அப்பளம் சாப்பிடல அப்படின்னு என் ஒய்ஃப் எங்கள் அக்காக்கே சொல்கிறா என்னன்னு அவருக்கு அப்பளம் பிடிக்காத நீ எங்கள் அக்கா ரொம்ப மாறிட்டடா எல்லாத்துக்கும் சேர்த்து சார் பிரச்சனை வரும் பிரச்சனை வந்தால் அதை வந்து ஒன்று அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கணும் இல்லைன்னா அதை பாசிட்டிவாக ஏற்றுக்கணும் ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கலாம் ஈஸி ஒய்ஃபு கூட கோயிலுக்கு போகிறேன் அர்ச்சனை சீட்டை கொடுத்தேன் ஐயர் வந்தார் நட்சத்திரம் சொல்லுங்கோ அப்படின்னாரு என் நட்சத்திரம் தெரியும் சொல்லிட்டேன் அவர் அத்தோட போவேன்னு பார்த்தா பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு மறந்துட்டேன் சார் நம்மளுக்கு வெட்டிங் டேவே மறக்குது நட்சத்திரம் சுத்தமாக மறந்துட்டேன் இவ்வளோ பார்க்குறேன்னு சொல்லுவான்னு சொல்ல மாட்டேறான் அவளுக்கு என்னென்னா என் வாயில் சொல்ல வைக்கணும்னு இந்த உள்ளியும் போக மாட்டேறது சொல்லுங்கோ பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னு அப்போ தான் நினச்சேன் இந்த கோயிலுக்கு வர ஜென்ஸ்லாம் ஏன் சாமி பேரில் அர்ச்சனை பண்ணேன்னு சொல்கிறாங்க நம்ம அந்த அளவுக்கு உஷார் இல்லை மாட்டிக்கணும் பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னு ஒன்றும் பிரச்சனை தான் எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க வீட்டுக்கு போகும்போது எனக்கு அர்ச்சனை விடும் அதனால் என்ன பண்ணேன் டக்குன்னு ஒன்றும் இல்லை சிம்பிள் மாற்றிக்கணும் இல்லைம்மா இது இந்த ஸ்தல புராணம் எப்படின்னா அவங்கவுங்க நட்சத்திரம் அவங்கவுங்களே சொல்லணும் அப்புறம் உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டான் அட்ஜஸ்ட் பண்ணும் சார் என் ஒய்ஃபு வேலைக்கு சேர்றதுக்கு முன்னால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது அப்போ நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட்டு கடைசி அப்போ கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மினிஸ்டர் மகளிர் மேம்பாட்டு மினிஸ்டர் அவர் சென்னைக்கு வராரு இன்னும் 6 மாதத்தில் எலெக்ஷன் முடியுது சென்னைக்கு வரும்போது சும்மா இல்லாமங்க நான் ஆட்சிக்கு திரும்பி வந்தால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களா வீட்டில் ஹோம் மேக்கர் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் சம்பளம் கொடுக்கணும்னு சட்டம் எடுத்துன்னு வருவோம் மகளிர் மேம்பாடு அப்படின்னு சொன்னார் வரல அவங்க சொன்னார் அவர் சொல்லிட்டு போயிட்டார் அப்போ என் ஒய்ஃப் வேலைக்கு போகல அவர் சொன்னதை தினத்தந்தியில் போட்டான் என் ஒய்ஃப் அதை படிச்சிச்சு சார் காலையில் நான் கிளம்பும் போது சொன்னாங்க பேப்பர் படிச்சிங்களான்ச்சு படிச்சேன் இனிமேல் சட்டம் வருதா மேனு என்ன வருது அப்படின்னா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக நாங்களாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹஸ்பண்டு சம்பளம் கொடுக்கணுமான்னு நான் சொன்னேன் அதெல்லாம் சொல்லுவாங்க கவர்மெண்ட்டில் வராது இன்னும் வரணுங்க அப்படின்ச்சு சரி வந்தால் கொடுத்துடலான்னு இல்லை வந்தால் அதுக்கு பிஎஃப்லாம் பிடிப்பீங்களான்னு சொன்னேன் பார்க்கலாம் அப்படின்னா இல்லை இல்லைங்க நான் படித்தேன் கொடுக்காத ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணுவாங்களான்னு ஆக்சுவலாக அது நான் படித்தேன் சார் அந்த அரெஸ்ட்டுன்னே போடல அதில் இவளே சொல்கிறா அப்புறம் சொன்னேன் ஒன்றும் இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கவலைப்படாத ஒரு சட்டம்னு வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் வரட்டும் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் ஆனால் ஒன்று சம்பளம்னு நீ வாங்கிட்டீன்னா ஸ்டாஃபு சரியா இதுவரையும் நீ சமைக்கிறத தர்மத்துக்கு சாப்பிட்டுக்கிற சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா சாப்பாடு நல்லா இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன் ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுத்து டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் வச்சிருவேன் பரவாயில்ல அவ்வளோதான் அன்றைக்கி முடிஞ்சது சார் பாசிட்டிவ் திங்கிங் மேக் யூ பாசிட்டிவ் எதுவாக இருந்தாலும் நேர்மறையாக சிந்திங்கள் வெற்றி அடைவீர்கள் சுவாமி சின்மயானந்தா ஒரு முறை வந்து பெங்களூர்லேருந்து டெல்லி போகிறாரு டெல்லி கிட்ட போகும்போது ஆஸ் யூஷுவல் டெல்லி என்ன ஆகிடுச்சு இங்கே இறங்க முடியாது பனிமூட்டம் ஜாஸ்தி திரும்பி போனிட்டாங்க மறுபடியும் அவர் பெங்களூர் வரையும் வருது பெங்களூர் வரையும் வரும்போது டெல்லியிலேருந்து மறுபடியும் கூப்பிட்றாங்க கிளியர் ஆகிடுச்சு வரலான்னு பேசஞ்சர் எல்லாம் குதிச்சான் அப்போ ஒருத்தன் சொன்னான் குருஜி உங்களுக்கு கோபமே வரலையான்னு ஏன் அப்படின்னாரு இல்லை அப் அண்ட் டவுன் அடிச்சுன்னு ஷெட்யூல் அடிச்சு அப்படி பார்க்கக்கூடாது ஒரே டிக்கெட்டுக்கு 3 பிரயாணம் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக அதை பாருங்க பாசிட்டிவ் திங்கிங் சார் கல்கட்டாவிலேருந்து அன்னை தெரசா அதே மாதிரி தான் சார் அன்னை தெரசா கல்கட்டாவிலேருந்து டெல்லி போகிறாங்க 6 மணி ஃப்ளைட்டு நம்ம போயிட்டாங்க போன பிறகு ஏர்போர்ட்டில் சொல்லலாம் 2 ஹவர்ஸ் டெல்லின்னு எல்லா பேசஞ்சரும் போய் உச்சா புச்சா இந்த மாதிரி கடவுளுக்கு நன்றினாங்களாம் மதர் உங்களுக்கு கோபம் வரலையான்னு மதர் சொன்னாங்களாம் இல்லை ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டுன்றதுனால நான் ப்ரேயரே அர்ஜெண்ட்டாக பண்ணிட்டு வந்தேன் ஆனால் கடவுள் எனக்கு பொறுமையாக ப்ரேயர் பண்ண 2 ஹவர் டைம் கொடுத்தாரு அப்படின்னாங்களாம் பாசிட்டிவ் சார் பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் போதுங்க வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சு விடலாம் அதுதான் உண்மை சார் உண்மையிலேயே உலகத்திலேயே ரொம்ப பாசிட்டிவ் திங்கிங் இருக்கிற தம்பதிகள் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சு இருக்காங்க வேறு யாரும் இல்லை இந்த இங்கிலாந்து ராஜா ராணின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை மாதிரி ஒரு பாசிட்டிவ் தம்பதி யாருமே இல்லை 65 வருஷமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அதுலேயும் அந்த ராஜா பாருங்கள் ராணி கூட சிரிச்சா மாதிரியே நிற்பாருங்க உண்மையிலேங்க ஆனால் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை
ஒரு அதிகாரம் கிடையாது அவருக்கு, ஒரு கையில் பேனாவே கிடையாது, ஏன்னா சைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா அதிகாரமும் ராணி தான், சரிங்களா? ராணி அம்மா தான் கவர்னரை நியமிக்கும், ராணி அம்மா தான் பாராளுமன்றத்தை துவங்கி வைக்கும், ராணி அம்மா தான் வெளிநாட்டு தூதரை பார்க்கும், ராணி அம்மா தான் விம்பிள்டன் ப்ரைஸ் கொடுக்கும். ஆனால் இவர் சிரிச்சா மாதிரியாக கூட நின்றுக்கினே இருப்பார். வருஷத்துக்கு 5 கோட் சூட் எடுத்து கொடுத்துட்றாங்க. காம்படிஷனே அவருக்கும் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு தான், யார் ராணி கிட்ட நிற்கிறாங்கன்னு. அந்த பாசிட்டிவ் மைண்டு வந்ததுன்னா ஜெயிச்சிடலாம். ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களை பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களை பாராட்ட கற்றுக்கொள்ளுபவர்கள் தான் மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.